राधे कृष्णा, जय बोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथम देवदमनम तं वदिष्यन्ति सज्जनाः, गोवर्धन गिरौ राजन् सदा लीलां करोति यः। जय बोलो स्वामी रामानंदाचार्यार की जय। जय बोलो महात्मा रैदास महाराज की जय। जय बोलो भक्त प्रियादास जी महाराज की जय। जय बोलो माधवी मीरा माता की जय। अर्हान दीपावली निरुंगुं समयं இதில் மீராவுடைய ஜோரான சரித்திரம் கேட்கிற பாக்யம் நமக்கு வாய்ச்சிருக்கு. பிருந்தாவனம், பர்சானா, இங்கெல்லாம் மீராவுடைய விசேஷமான அனுபவங்கள்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. பிருந்தாவனம் கண்ணன அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே உகந்ததான ஒரு ஸ்தலம். வாத்சல்யத்தில் இருக்கிறவாளோ, பிரேமையில் இருக்கிறவாளோ, சக்கிய பாவத்தில் இருக்காளோ, தாசிய பாவத்தில் இருக்காளோ, இல்லாட்டி பரபிரம்ம பாவத்தில் இருக்காளோ, எல்லாருக்குமே பிருந்தாவனம் அவரவர்களுக்கு தகுந்ததான அனுபவத்தை நிச்சயமா கொடுக்கும். சில பேருடைய அபிப்பிராயம் பிருந்தாவனம் வந்து பிரேம பக்தாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு. கிருஷ்ண பக்தி பலவிதம். உங்களுக்கு எந்த விதமான பக்தி வர்றதோ அந்த பக்தியில கவனம் வைங்க. ஒருத்தருக்கு பிரேம பாவம் வர்றது அப்படின்றதுக்காக நீங்களும் பிரேம பாவத்தை ஏறிட்டீங்கன்னா சரி வராது. உங்களுக்கு தாசிய பாவம் தான் வர்றது, அது பகவானை எஜமானனா பார்க்கத்தான் வருகிறதுன்னு அப்படியே பாருங்க, தப்பே கிடையாது. சில பேருக்கு பகவான குழந்தையா பார்க்க வரும், அப்படியே பார்க்கணும். சில பேருக்கு பகவான குருவை தகப்பனாக நண்பனாக ஒரு விசேஷ அக்கறை கொண்ட ஒரு கைடாக பார்க்க தோணும், அப்படியே பாருங்க. அந்த பாவம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா, ஜஸ்ட் கோ வித் தட். சரியா? எப்பொழுதுமே நான் சொல்றதுதான், உங்களுக்கு புரியாத ஒரு பாவத்தை பத்தி நீங்க யோசிக்கிறதோ ஆலோசனை பண்றதோ அதை பத்தி தப்பா பேசுறதோ அவசியம் இல்லை. அது எனர்ஜி வேஸ்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப பிரேம பாவம் புரியல வச்சுக்கோங்களேன், ராதாராணி கோபிகைகள் வசதி விசேஷம், அதோட நிறுத்திக்கோங்க. அவெல்லாம் கொஞ்சம் லோயர் லெவல் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இப்ப நம்மாழ்வார்லாம் பிரேமபாவத்தில் இருந்திருக்கார், அதனால பிரேமபாவம் லோயர் லெவல் நீங்க சொல்ல முடியாது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு விதமான பக்குவம் அவசியம். டைப்ரைட்டர் மட்டும் இருந்த காலத்துல கம்ப்யூட்டர் அப்படின்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது. இங்கேயோ யாரோ கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தா டைப்ரைட்டர் இருந்த காலத்துல, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம பாரத தேசத்துக்கு இல்லாட்டி நமக்கு பிராக்டிக்கலா கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒண்ணு வரத்துக்கு வருஷங்கள் ஆச்சு. அது வரைக்கும் யாரோ எங்கேயோ உபயோகப்படுத்திட்டு இருந்தா, நமக்கு தெரியலேன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது, பைத்து காரத்தனம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஸ்மார்ட் போன், நம்மளா சாதாரண போன் யூஸ் பண்ணும்போது சில நாடுகள்ல எல்லாம் ஸ்மார்ட் போன் வந்தாச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போதான் நமக்கெல்லாம் ஸ்மார்ட் போன் அப்படின்றது ஒரு 5-10 வருஷத்துல ரொம்ப பழகி போயிடுது.
இப்பெல்லாம் வயசானவா கூட ரொம்ப ஜோராக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டு இருந்தா வயசானவாள்லாம். நானே சொல்வேன், எனக்கெல்லாம் முதல் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தபோது ஐயோ எனக்கெல்லாம் அதெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கு. தன்னே தடவி தடவி அப்படின்னு, ஏன்னா அப்போ எனக்கு அதில் பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை. இப்போ பழக்கம் அனுபவம் வந்தவொடனே ஆ இது ஜோர் அப்படின்னு ஆகிடுறது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் பழகும் பொழுது, அதை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அதை பற்றியதான ஒரு தீர்மானத்துக்கோ இதுக்கோ வர முடியும். சரியா? ஸோ ஒவ்வொரு பாவமும் விசேஷம். என்றைக்குமே உங்களுடைய பாவத்தை இன்னொரு பாவத்தோட கம்பேர் பண்ணி உங்களது இன்சீரியராகவோ சுப்பீரியராகவோ நீங்கள் வசத்தினும் நினைக்க வேண்டாம், நீங்கள் தாழ்த்தினும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய பாவம் உங்களுக்கு, அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு. உங்களுடைய அனுபவம் உங்களுடையது, அவர்களுடைய அனுபவம் அவர்களுடையது. உங்கள் பசி உங்கள் உணவு, அவர்கள் பசி அவர்கள் உணவு, அவ்வளவுதான். மீராவுடைய வாழ்க்கையில் அவள் என்னைக்குமே தான் தான் சிறந்த பக்தை, தன்னை போல் யாருக்கும் பக்தி இல்லை அப்படின்ற நினப்புக்கெல்லாம் அவள் வரவே இல்லை. என்னைக்குமே நாம நம்முடைய பக்தி அதில் கவனம் வைக்கணும். அதுதான் பக்தியினுடைய ரகசியம். மீரா எப்பொழுதுமே தன்னுடைய பக்தியில் கவனம் வச்சுருந்தார். அதனாலே தான் மீராவால் எல்லா விதமான கஷ்டங்களையும் சவாலான சூழ்நிலைகளையும் இக்கட்டுகளையும் கடந்து வர முடிஞ்சது. இதுதான் மீராவுடைய சரித்திரத்தில் நான் புரிஞ்சின்ற ஒன்று. மீரா அழகா பிருந்தாவனத்தில் வாசம். மீரா எந்த இடத்துல பிருந்தாவனத்தில் வசித்தாலோ அந்த இடத்துல இன்றைக்கும் மீராவுடைய கோவில் இருக்கு. நிதிவனத்திலிருந்து நடக்கிற தூரம் மீரா மாதாவினுடைய மந்திர். இன்றைக்கும் அந்த மீரா மாதாவினுடைய அந்த கோவிலில் மீரா மாதா பூஜை பண்ண இந்த கருணாகப்பாம்பு சால கிராமமாக மாறித்து அந்த சால கிராமம் இன்றைக்கும் அங்கே இருக்கு. மீரா மாதா பிருந்தாவனத்தில் இருக்கா. கிட்டத்தட்ட 20-25 வருஷங்கள் மீரா பிருந்தாவனத்தில் இருந்தாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. பிருந்தாவனத்தில் ஏற்கனவே கண்ணனும் ராதையும் மீராவுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா, வரவர்களுக்கு எல்லாரும் கிருஷ்ண அனுபவத்தை சொல்லு, பக்தி பண்ணுறது எப்படின்னு சொல்லு, நாமஜபம் பண்ணுறது எப்படின்னு சொல்லு, பிருந்தாவனத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்க சொன்னதுனால மீரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்தெல்லாம் நிறைய கூட்டம் எல்லாம் பிருந்தாவனத்துக்கெல்லாம் வரமாட்டார். அப்பப்போ மக்கள் வருவா, ஒரு 5-6 பேர் 8-10 பேர் வருவா, யாத்ரீகர்கள், அவர்களுக்கு சொல்லுவா. இன்றைக்கும் சில சில இடங்கள்லாம் போனோம்னா பெரிய பக்த கூட்டம் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் உத்தராகண்ட் மாநிலத்தில் நான் சொல்கிறேன், இந்த கார்த்திக் சுவாமி அங்கெல்லாம் போனோம்னா எல்லா வாட்டியும் போகும்போது ஒரு 5-10 பேர் இருப்பாள். ஒரு 3-1.5 மணி நேரம் நடந்து போனோம்னா ஒரு 5-10 பேர் இருப்பாள், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் அத்ரி அனசுயா அவர்கள் தபஸ் பண்ண அந்த இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தோம்னா நாங்கள் போன 8 பேர், அப்புறம் அந்த ஊர்லேயே இருந்த ஒரு 4-5 பேர். ஊர்லேயே மொத்தமே 8 பேர் தான் அங்கே இருக்கிறது. மலைமிகை இல்லை 6 கிலோமீட்டர், ஒரு 2-3 மணி நேரம் பயணம் பண்ணால் அந்த இடத்த அடைய முடிகிறது, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ஏகாந்தமாக அங்கே நாங்கள் போகும்பொழுது அங்கேருந்து அந்த பண்டாஜி ரொம்ப அழகாக எங்களுக்கு அந்த அனசுயா தேவியினுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி காட்டினார். அழகாக நிஜமாவே ஒரு பெரிய கூட்டம் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆத்மார்த்தமாக கேட்குற 2-5 பேர் இருந்தால் கூட சொல்லலாம், சொல்லணும் சாஸ்திரம். மீரா வந்து உலகத்தில் புகழ் பெறத்துக்காகவோ இல்லாட்டி ஒரு பெரிய சம்பாவனை தட்சிணை இதுக்காகவோ அவள்
உபன்யாசம் பண்றது இல்லையே. ஆத்மார்த்தமாக பகவானுடைய கட்டளை எந்த ஜீவனுக்கு இன்னைக்கு நான் சொல்லணுமோ அந்த ஜீவனை பகவான் இங்க அனுப்பி விடுவான். அந்த ஜீவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை என் உள்ளிருந்து பகவானே சொல்லுவான். ரொம்ப அழகான ஒரு பாவம். இந்த பாவத்துல தான் உபன்யாசம் பண்ணும் பொழுது ரொம்ப ஆனந்தமா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இதுல உலகம் கொண்டாடணும்னு நினைச்ச உபன்யாசம் பண்ணா ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றம் இருந்துட்டே இருக்கும். பணத்துக்காக கிடைக்கக்கூடிய தட்சிணை சம்பாவனை எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு அதுல கவனம் வச்சு சொன்னாலும் ஒரு லெவலுக்கு மேல அனுபவம் கிடைக்காது. கண்ணனுக்காக கண்ணன் இஷ்டத்திற்காக கண்ணனையே சொல்றான் அப்படின்னு அந்த பாவத்தோட அந்த உபன்யாசம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய தெய்வீக அனுபவங்கள்லாம் வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாது. உலகத்துல எந்த ஒரு விஷயத்தோடையும் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. சரியா ஆத்மார்த்தமா பகவத் சிந்தனையோட பகவானுக்காக ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது அதற்கு சமானமா உலகம் கூட கிடையாது. உலகம் கூட சிறியது. ஏன்னா அங்க கிருஷ்ண பிரீத்தி அர்த்தம் கிருஷ்ண அனுபவம் அவ்வளவுதானே. இப்ப குழந்தைய கொஞ்சம் அதுக்கு சமானமா ஏதானும் சொல்ல முடியுமா? அந்த குழந்தையினுடைய சிரிப்பு அந்த குழந்தையினுடைய ஆனந்தம் அதுதானே நாம அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கு காரணம். நம்ம குழந்தையோட விளையாடுறோம்னா அதனுடைய சிரிப்பு அது ரிசீவ் பண்றது அதனுடைய ஆனந்தம். அந்த மாதிரி இதுக்கு நீ எவ்வளவு ரூபா கோடி ரூபா கொடுத்தா அதுக்கு ஈக்குவலா பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை இல்லையா. அந்த மாதிரிதான் கிருஷ்ணானுபவம் அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு சமானமா உலகத்தில் எதை சொல்ல முடியும்? கிருஷ்ணன் சந்தோஷப்படுறான்னா அதை விட வசதியா வேறதான கிடைச்சிடுமா நமக்கு இல்லையா? இப்ப வீரன் ஆத்மார்த்தமா சொல்றா. நிறைய பேர் சில சமயங்கள்ல இந்த கௌடிய வைஷ்ணவர்கள் நிறைய பேர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் நவத்தீபத்திலிருந்து பிருந்தாவனம் வருவா. ஏன்னா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி இவர்கள்லாம் பிருந்தாவன மகாத்மியத்தை நிறைய சொல்லி 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 நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சுட்டா. சில சமயங்களில் இந்த கோவிந்த தேவ் கோவிலில் நிறைய பேர் வருவா. அவளுக்கெல்லாம் மீராவை பற்றி தெரியும். மீராவை பற்றி கேள்விப்பட்டுட்டு மீரா மாதாவை தரிசனம் பண்ண வருவா. மீரா அழகா என்ன சங்கல்பமாகறதோ சொல்லுவா. சில பேருக்கு காளிய நர்த்தன விஷயம் சொல்லுவா. சில பேருக்கு அழகா கோபி பாவ ரகசியங்களை சொல்லுவா. சில பேருக்கு உத்தவ வைபவத்தை சொல்லுவா. சில பேருக்கு யமுனா வைபவத்தை சொல்லுவா. சில பேருக்கு கிருஷ்ணனுடைய வேணு கானலீலைய சொல்லுவா. சில பேருக்கு கோவர்தன கிரி உத்தாரண லீலைய சொல்லுவா. சில பேருக்கு யசோதாவினுடைய கிருஷ்ணானுபவம், சில பேருக்கு நந்தகோபருடைய கிருஷ்ணானுபவம், சில சமயத்தில் சில பேருக்கு கோபர்களுடைய கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணன் மன்ன பின்ன லீலைகள். மீரா ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு கிருஷ்ண ரூப லாவண்யம் அந்த பக்தி ரசம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பா. அது ரொம்ப அழகு. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மீரா சொன்ன கிருஷ்ணலீலையெல்லாம் மீரா மாதா கிட்ட நம்ம கேட்கணும். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைங்கோ. மீரா மாதாவினுடைய அழகான கிருஷ்ணலீலா உபன்யாசத்தை கேட்கணும். அழகா மீரா இதெல்லாம் சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நித்தியம் யமுனா ஸ்நானம் அவளுடைய அந்த பிருந்தாவனத்தை பெருக்கிற கைங்கரியம் பிருந்தாவன பரிக்கிரமா. அப்பப்ப வேற ஏதானும் வனத்துக்கு போவா. பில்வவனம் கோகிலவனம் நந்தகாவ் கோகுலம். ஆனா நிறைய மீரா வந்து பிருந்தாவனமே தான் கதின்னு இருந்திருக்கான். அதே தன்னுடைய தோழிகளோட தான் தனியா இருக்கும்பொழுது ஒரு பாவ ஆவேசத்துல கோபிகா அனுபவங்களை ஆனந்தமா அனுபவிப்பா. மீராவுடைய உபன்யாச சமயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு குருவா மீரா பேசிட்டு. மீராவுடைய பர்சனல் லைஃப்ல பிரைவேட் லைஃப்ல அவள் ஒரு அழகான ஜோரான கிருஷ்ண கோபி கிருஷ்ண தாசி கிருஷ்ண லீலா
ரசிகை. எப்படி மீரா வாழ்ந்துருக்கா? ஒரு நாள் மீராவை பார்க்க ரெண்டு சாதுக்கள் வரா, இளவயசு சாதுக்கள். மீரா வந்து நடு வயசு, அந்த 50 வயசு அந்த மாதிரி ஆயாச்சு மீராவுக்கு, மேபி 40-50 வயசு ஆயாச்சுக்கோங்களேன். ரெண்டு சாதுக்கள் வரா, மீராவை தரிசனம் பண்ணோன்னு சொன்னோன்னு மீராவுடைய ஒரு தாசி போய் மீராவை கூட்டிண்டு வரா. மீரா வரா, அந்த சாதுக்கள் ரெண்டு பேரும் கையை கூப்பிட்ற, மீராவும் கையை கூப்பிட்ற, உட்கார்ற. மீரா உட்கார்ற, அந்த ரெண்டு சாதுக்களும் உட்கார்ற. அப்ப மீரா கையை கூப்பிட்டு கேட்கிறா, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னு அவ சொல்றா, இல்லை நீங்க நல்ல கிருஷ்ணானுபவத்தில் தலைக்கிறேள் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுடைய பஜனை எல்லாம் சில பேர் பாடி நாங்கள் கேட்டிருக்கோம், நீங்க கிருஷ்ணனோட தான் பேசுறது, கிருஷ்ணனை பார்த்துருக்கேள்னு சொல்றா, நீங்க தானே ஒரு கிருஷ்ண கானம் பாடினா கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு, ஏன்னா உங்களுடைய பாவம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, உன்னை மீரா சிரிக்கிறா, எல்லாம் கிருஷ்ண கிருப்ப, நான் அவனை ரசிக்கிறேன், அவன் தான் ரசிச்சதை உலகத்தில் எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துறான், அவன் ரசிக்கேந்திரன் அல்லவா. குழந்தையுடைய மழை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய தானம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால லோகத்தில் அவன் பெருசாக அதை சொல்லிட்டு இருக்கான். நான் மட்டுமா நன்னா பாடுவேன்ற, நீங்களும் தானே நன்னா பாடுவேள் அப்படின்னு அவர், நானா? ஹாம், சங்கீத உலகத்தில் நிறைய மகாத்மாக்களுடைய கானத்தை பாடக்கூடிய தான்சே நல்லா பாடலைன்னு யாராவது சொல்லுவாளா அப்படின்ற மீரா விடுக்குன்றது. உன்னை பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க பாத்ஷா அப்படின்ற, வந்தது தான்சேனும் அக்பரும். ரெண்டு பேருக்கும் பிரமிப்பா இருக்கு, எப்படி மீரா சிரிக்கிறான். ஒவ்வொரு நாளும் யார் பார்க்க வருவா, அவளுக்கு என்ன சொல்லணும், நான் அவளோட பேசணுமா வேண்டாமா, இது எல்லாமே என் கிரிதார் எனக்கு அதெல்லாம் சொல்லிடுவான், அதை கொண்டுதானே வாழ்க்கை ஓடுறது. கையை கூப்பிக்கிறா, தான்சேன் கையை கூப்பினா பெரிய விஷயம் இல்லை, அக்பரும் கை கூப்பியாச்சு. அப்ப அக்பர் கையை கூப்பிண்டு, எனக்கும் இந்த கிருஷ்ண அனுபவம் எல்லாம் கிடைக்குமா? மீரா சொல்ற, நிச்சயமா கிடைக்கும் பாத்ஷா, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணா நிச்சயமா கண்ணன் கிடைப்பான். அப்ப அக்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க மீரா சொல்றா, எதுல என்ன பண்ணணும்னு கேட்கற, எனக்கு புரியலையே பாத்ஷா அப்படின்றா. மீரா வந்து ஒரு க்ஷத்ரிய ராஜகுமாரி, க்ஷத்ரிய ராணி, க்ஷத்ராணி, எந்த இடத்துல எப்படி பேசணும் அவளுக்கு என்ன தெரியும். அப்ப இல்ல, நான் எப்படி நடந்துக்கணும்? மீரா சொல்றா, நீங்க ராஜாங்க முறைப்படி கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டதுனால நான் சொல்றேன், முதல்ல கோஹத்யாவை நிறுத்துங்க. இந்துக்களுடைய மனசை நோகடிக்கணுன்றதுக்காக கோஹத்யா பண்றது எந்த விதத்துல நியாயம்? ஹிந்து தர்மப்படி கோஹத்யா தப்பு, அது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய புராண இதிகாசங்கள் சொல்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்ணன் கோபாலன், அப்ப அவனுடையதான விஷயங்கள், அது நாங்கள் வசதியா கொண்டாடுறோம். அதை ஹத்தியா பண்றது எங்களுடைய மனசை பாதிக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தால் அதுவும் ஒரு ஜீவன் தானே, யாரையும் கஷ்டப்படுத்தாத ஜீவன் தானே,
அதை நிறுத்தலாம். அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் ஃபாலோ பண்றதுல ஒன்றும் குத்தம் இல்லையே. இங்க காலம் காலமாகவே சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த முறைப்படி வாழ்ந்துட்டோம், இந்த முறைப்படி வாழ்ந்துருக்கோம், இனியும் அப்படிதான் வாழ போறோம். நீங்க உங்களுக்கு ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மதத்தை கடைபிடிக்கிற ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குன்னா இந்துக்களுக்கு அவர்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கான அதே உரிமையும் உண்டு. மதம் மாற்றுவது எதனால என்ன அவசியம் இருக்கு? அழகா கேட்கிற அமீரா. ஐயோ பாட்சா வாட்சா நம்ம ஏதாவது நம்ம முறைச்சுட்டோம்னா ஏதாவது பண்ண அந்த பயம்னா லட்சத்திராணி ஆச்சு. மீராக்கு பயமே கிடையாது, என்றைக்குமே எந்த விஷயத்துலையுமே பயம் கிடையாது அவளுக்கு. இந்த விஷயத்துல பயம் வந்துட போறது அவளுக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் என்னுடைய கணவன், நான் யாருக்கு பயப்படணும்? அவளுக்கு திமிரு கிடையாது, தைரியம், க்ஷத்ரிய தைரியம். அப்பெல்லாம் வந்து பாரத பூமி இந்த அக்பர் இவா கண்ட்ரோல்லாம் இருந்த காலகட்டம். அப்ப கூட பயப்படாமல் பயப்படாம பேசினவள் மீரா. அதனால மதம் மாற்றுவது என்ன அவசியம் இருக்கு? ரெண்டும் பண்ணிட்டு ஜனங்களுக்கு எப்படி தர்மப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுமோ அப்படி பண்ணா போதுமே. சங்கீதத்தை மட்டும் ரசிச்சா போதுமா? சங்கீதத்தினுடைய நுணுக்கங்கள்ல இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தையும் ஏத்துக்கணும். அப்ப கண்ணன் யாரா இருந்தாலும் கிடைப்பான். இது என்னுடைய அபிப்பிராயம், நீங்க கேட்டதுனால சொன்னேன். ரொம்ப அழகா, இது ஒரு காம்பீரியம், இது ஒரு அழகான காம்பீரியம். அக்பர் கைய கூப்பிண்டாச்சு, நமஸ்காரம் பண்ணியாச்சு, மீரா சொன்னதை கேட்டுண்டாச்சு. அதன் பிறகு மீரா சொன்ன வார்த்தைப்படி அக்பர் கட்டளைகள் தன்னுடைய ராஜ்யத்தில் இட்டான் அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்றது. சோ மீராவுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது, ஏன்னா அவர் சொன்ன விதமும் அவ்வளவு வசத்தியா இருந்தது. இப்படி மீரா பிருந்தாவனத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தார். எப்பொழுதுமே கண்ணன் திடீர் திடீர்னு ஒரு தீர்மானம் பண்ணுவான். இந்த வாழ்க்கை ஒரே ரீதியில் என்றைக்குமே போகாது, அதுக்காக பயப்பட வேண்டாம். இந்த இந்த பேஸ் ஆஃப் லைஃப் நீங்க இப்படி வாழ்ந்தாச்சுன்னா அடுத்த பேஸ் ஆஃப் லைஃப் பகவான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவான். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்க வேண்டியதுதான் கவலையே கிடையாது. நமக்கு எது நல்லதோ அது நடக்கும், நடத்தின்னு போயிட்டே இருப்பான் கண்ணன். இப்ப கண்ணன் பார்த்தான் மீராவ அடுத்த பேஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம் நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். அதேதான் ராதே கிருஷ்ணா, நீங்க தான் நான் ஒரு இடத்த நிறுத்து போய்ங்களே. ஆமா, நாளைக்கு சொல்றேன், அதேதான். சோ நாளைக்கு அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ரன்சோட் ராய் துவாரகாதீஷ் கி ஜெய், ஜெய் போலோ கிரிதரலால் கோபால் கி ஜெய், ஜெய் போலோ கிரிதரலால் தாசி ஸ்ரீநாத கோபி மாதவி மீரா மையா கி ஜெய், ஜெய் போலோ பிருந்தாவன் தாம் கி ஜெய். ராதே.